ஹாய் ஹலோ, வெல்கம் டு இது உங்கள் சாப்பாட்டு நேரம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்து சொரா மீன், ஃப்ரெஷ்ஷான சொரா மீன் வச்சு நம்ம இன்னைக்கு கோலா உண்டை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், சொரா மீன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தோல் இருந்தனா கடையிலே கொடுத்து சீட் பண்ணிக்கோங்க, இல்லை நீங்கள் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிங்க. நான் இப்போ வந்து கொத்தமல்லி ரோ கட் பண்ணி சாப் பண்ணி போட்டிருக்கேன். நம்ம இது தண்ணியிலேருந்து வடிகட்டி புழிஞ்சி இதில் போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி போட்டுக்கலாம். ஃபிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் அளவு தான் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் மசாலா போட்டு ரெடி பண்ணி வச்சது ஒரு 20 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் ஸ்பினாச் தழை எடுத்திருக்கேன். சும்மா குட்டி குட்டி பீசஸாக இருக்கிற தடியில் போட்டிருக்கேன். பாயில் பண்ண ஃபிஷ்ஷை வந்துட்டு இதில் வச்சுக்கலாம். இதுக்கு மேலே பெரிய லீஃபாக இருக்கிற ஸ்மினாச் எடுத்து நம்ம மூடிக்கலாம். அந்த வேர்வை தண்ணி அதில் படாமல் இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சுக்கலாம். ஸோ நான் இன்னொரு லேயர் வைக்காமல் மேல் லேயரில் எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஸோ நீங்கள் வேணால் இன்னொரு லேயர் கூட வச்சுங்க. இதுக்கு மேலே இந்த தழையை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த தழையோடு தான் நம்ம குக் பண்ண போகிறோம். அதுவும் அதோடு சேர்ந்து பாயில் ஆகிடும். ஸோ தனியாக பாயில் பண்ணணும்னு அவசியம் இருக்காது. இட்லி குண்டானில் தண்ணி சூடாயிடுச்சு. நீங்கள் ஸ்டீம்பர் வச்சுருந்தா ஸ்டீம்பர் யூஸ் பண்ணிக்கங்க, ஸ்டீம்பர் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம இது உள்ளே வச்சாச்சு. இப்போ தீ கொஞ்சம் வேகமாக வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். 10 or 15 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். ஸோ வாங்க பார்க்கலாம். நல்லாவே குக் ஆகிருக்கு, தழையெல்லாம் நல்லா பாயில் ஆகிருக்கு, சூப்பராக இருக்குது. அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு சூப்பராக குக் ஆகிருக்கு. இது ஆறுனது பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம சொரா ஃபிஷ்ஷு பாயில் பண்ணி எடுத்தோம் இல்லைங்களா, அதில் வந்துட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் ஃபிஷ் ஆற வச்சு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பைண்டிங் வந்துட்டு கார்ன் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் கார்ன் எடுத்திருக்கேன். ஸோ நான் அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து தண்ணியில் போட்டு ஊற போட்டு எடுத்துக்கிட்டேன். 2 யூனிட் கருப்பில் எடுத்திருக்கேன். நீங்கள் கருப்பில் அப்படியே சாப் பண்ணி போட்டாலும் போட்டுக்கலாம். நான் ஏன் வந்துட்டு இதில் போட்டு அரைச்சிக்கிறேன்னா பசங்க வந்துட்டு எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துருவாங்க. ஸோ இதில் அரைச்சி போடும்போது நமக்கு உடம்புக்கும் இதுவாகும், ஸோ ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இதில் 1 டீஸ்பூன் வந்துட்டு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். உடம்பு பதத்துக்கு குறக்குறன்னு கொஞ்சம் அரைச்சிக்கலாம், ரொம்ப மழமழனும் வேண்டாம். 1/2 டீஸ்பூன் வந்து கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் தண்ணி விடலை, ஏன்னா கார்னில் வந்துட்டு கொஞ்சம் சொது சொதுன்னு இருக்கிறதுனால அந்த தண்ணியே போதும். பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கார்ன் அரைச்ச பேஸ்ட்டு நம்ம இப்போ இதில் கொட்டிக்கலாம். இஞ்சி 1 துண்டு பொடியே சாப் பண்ணி போட்டுக்கங்க. நீங்கள் எல்லாம் இஞ்சி இப்படி கட் பண்ணி போட வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேஸ்ட்டாக கூட வந்துட்டு போட்டு கலக்கலாம். எல்லாம் ஃபிஷ்ஷில் மேக்னேட் பண்ணி பாயில் பண்ணிட்டீங்கனாலே ஓகே. நான் பண்ணலை, அதனால் இதில் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 1 ஆனியன் அதையும் பொடியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. இது வீட்டில் வந்துட்டு ஆனியன் லீஃப் வளர்ந்தது, 3 வீக் ஆகிடுச்சு இது நான் கட் பண்ணி வச்சு. எப்பயுமே வந்து வெளியில் வாங்கினாலும் ஆனியனோட வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1-3 வீக் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒன்றுமே டேமேஜ் ஆகலை. ஸோ நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இது இல்லாமல் நானும் கடையில் வாங்கி இந்த ஆனியன் இல்லாமல் வச்சு பார்த்துருக்கேன். 1 வீக் கூட தாங்காதுரு, 3 நாளைக்கு மேலே இதுவாகிடும். ஸோ இப்போ இதை வந்துட்டு சாப் பண்ணி அதில் போட்டுக்கலாம். ஆனியன் லீஃபி இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிஷ்ஷை வந்துட்டு நான் போன்லெஸ்ஸாக எடுத்து தான் பாயில் பண்ணியிருந்தேன் பாருங்கள். இப்போ இதை வந்துட்டு நம்ம மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முள் எதுவுமே இல்லை. ஸோ உங்களுக்கு நடுவில் முள் ஏதாவது இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கையால் கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு அப்புறமா இது பண்ணுங்கள், ஏன்னா பசங்களாம் சாப்பிடுவாங்க. ஃபிஷ்ஷை வந்து பிளெண்ட் பண்ணி நம்ம எடுத்துப்போம். இந்த பதத்துக்கு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிக்கலாம்.
இப்போ இத எல்லாத்தையும் நம்ம ஒண்ணா பிசைஞ்சு வச்சி இந்த மாதிரி நம்ம உண்ட புடிச்சு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் எக் ஒயிட் வந்து ரெண்டு எடுத்துக்கேன் பிரெட் காம் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் உண்ட புடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒயிட் எக்ல கொஞ்சம் டிப் பண்ணிட்டு பிரெட் காம்ல டிப் பண்ணிக்கலாம் ஸ்லோவான ஃப்ளேம்ல வச்சி ஒன்னொண்ணா போட்டுங்க உடனே திருப்பாதீங்க ஏன்னா நான் கார்ன் போட்டிருக்கேன் கார்ன் வந்துட்டு கொஞ்சம் உட்கார்ற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து அடி கொஞ்சம் வெந்த பிறகு கொஞ்சம் திருப்புங்க ஆனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க உடனே வந்துட்டு உள்ளே கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும் திரும்பம் நான் ஆல்ரெடி குக் பண்ணியிருக்கிறதுனால வேண்டி எனக்கு பிரச்சனை இல்லை குக் பண்ணாமல் செஞ்சீங்கன்னா உள்ளே வேகாது இந்த மாதிரி பொன்னிறமாக நம்ம எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஸ்லோ தீயிலே வச்சு இது பண்ணுங்க அப்போ தான் தீயாமல் வரும் சூப்பராக இருக்குது நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் சுறா கோலம் உண்டை ரெடி ஆயிடுச்சு ஸோ இதை மாதிரி நீங்களே வீட்டில் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கார்ன் வந்துட்டு அரைச்சி போட்டதுனால செமையாக இருக்குது சூப்பராக கிறிஸ்பியாக ஈவினிங் காஃபியோட சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் இப்ப வந்துட்டு நாங்க சுறா கோலா உருண்டைய சாப்பிட போறோம் பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு இங்க பாருங்க உள்ள எவ்வளோ சாஃப்டா அழகா இருக்குன்ட்டு உள்ள எப்படி இருக்கு நல்லா இருக்கு கார்ன் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்டியா இருக்கு அல்ல சுறா ரொம்ப ஹெல்த்தியா தெரியுது நீங்களும் உங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்